திருச்சி மறை மாவட்டம் மறைக்கல்வி பணிக்குழு வழங்கும் திருமறைச்சுவடி ஜெபம் கேள்வி பதில் விளக்கம் இந்த காணொளியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மறைக்கல்வி பணிக்குழுவினுடைய இயக்குனர் என்கின்ற முறையில் இந்த காணொளியை உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். தினமும் ஒரு பகுதியானது இந்த காணொளியிலே உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படும். இதை விளக்குகிற ஆசிரியர்கள் திறம் படைத்தவர்கள், பயிற்சிகளை மேற்கொண்டவர்கள். இந்த காணொளியை நீங்கள் காண்கின்ற பொழுது உங்களுடைய மறைக்கல்வி ஆசிரியரோ பெற்றோரோ குழந்தைகளோடு இருப்பது மிகவும் நல்லது. அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கத்தையும் கொடுப்பது சிறப்பானதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படுகிற அந்த பகுதியை திருமறைச்சுவடி புத்தகத்தை வைத்துக்கொண்டு அதை வாசித்து இந்த விளக்கத்தை பார்ப்பது இன்னும் பொருத்தமானதாக இருக்கும். எனவே இந்த நாளினுடைய விளக்க வகுப்புக்கு நாம் கடந்து செல்வோம். திருமறைச்சுவடி புத்தகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். விவிலியத்தை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பெடுக்க நோட்டு பேனாவையும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த மறைக்கல்வி கற்றுக்கொள்கிற இந்த வகுப்பானது இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள். திருச்சி மறை மாவட்டம் மறைக்கல்வி பணிக்குழு வழங்கும் திருமறைச்சுவடி சின்ன குறிப்பிடம் கேள்வி பதில் ஜபம் விளக்கம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன என்றால் அன்னை மரியா. அன்னை மரியாவை பற்றி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் உள்ளடக்கி பார்க்கிற பொழுது திரு அவை நமக்கு நான்கு கோட்பாடுகளை கொடுத்திருக்கிறது. இந்த நான்கு கோட்பாடுகளும் அன்னை மரியா யார், அவருடைய பண்புகள் என்ன, அவருக்கு நாம் வணக்கம் செலுத்துவது முறையா என்பதையெல்லாம் நமக்கு கற்பிக்கின்றது. இந்த நான்கு கோட்பாடுகளும் விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இதற்கான ஆதாரம் பெரிதாக இல்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் திரு அவை இந்த நான்கு கோட்பாடுகளையும் நமக்கு வலியுறுத்தி கற்பிக்கின்றது. முதலிலே இந்த அன்னை மரியாவை பற்றிய கோட்பாடு என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக கோட்பாடு என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் ஆங்கிலத்திலே டாக்மா என்று அழைக்கின்றோம். டாக்மா என்றால் மறை கோட்பாடு, அதாவது கிறிஸ்தவ மறையினுடைய கோட்பாடு. இந்த கோட்பாடு என்பது திரு அவை நமக்கு கற்பிக்கின்ற பாடங்களின் தொகுப்பு. அதாவது கத்தோலிக்க மறைக்கல்வியினுடைய 7:88 நமக்கு சொல்லுகிறது, கோட்பாடு என்பது கத்தோலிக்க திரு அவையால் போதிக்கப்படுகின்ற ஒன்று. அதாவது திருச்சபையினுடைய கற்பிக்கிற ஆசிரியம் மேஜிஸ்டேரியம் என்கின்ற அந்த அதிகாரம் நமக்கு இறைமக்களாகிய நமக்கு இதை போதிக்கின்றது. இது விவிலியத்திலே காணப்படவில்லை. இருப்பினும் இறை வெளிப்பாட்டினுடைய அடிப்படையாகவும் இறை வெளிப்பாட்டை அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் கொண்ட ஒரு போதனை என்பதை நமக்கு இந்த கத்தோலிக்க திரு அவை 88 சுட்டி காட்டுகின்றது. இந்த கோட்பாடு கடவுள் வெளிப்படுத்திய ஒரு விஷயம். கடவுள் மனிதர்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் பல காரியங்களை. அதை திருச்சபையினுடைய ஆசிரியம் ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய பிழைகளை எல்லாம் நீக்கிய பிறகு இது உண்மையான விசுவாசம் என்று சொல்லி நமக்கு கற்பிக்கின்றது. ஆக இந்த கோட்பாட்டை திரு அவை நமக்கு போதிக்கிற அந்த ஆசிரியத்தினுடைய அதிகாரத்தோடு நமக்கு வழங்குகின்றது. இதை திரு அவை தன்னுடைய மக்களுக்கு எதற்காக போதிக்கிறது என்றால் திரு அவையினுடைய போதனையின்படி வாழ்வதற்கும் அதை நம்புவதற்கும் நம்மை அழைக்கின்றது. ஆக டாக்மா அல்லது கோட்பாடு மறை கோட்பாடு என்பது என்ன என்றால் திரு அவையினுடைய போதனை. ஆக திரு அவை நமக்கு அன்னை மரியாவை பற்றி நான்கு போதனைகளை கொடுத்திருக்கிறது. அவை என்னவென்று ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். 1, அன்னை மரியா கடவுளின் தாய், மதர் மேரி, மதர் ஆஃப் காட். 2, அன்னை மரியாள் எப்பொழுதும் கன்னி, மதர் மேரி இஸ் பெர்பச்சுவல் வர்ஜின். 3, நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாள் அமல உற்பவி, மதர் மேரி இஸ் இமாக்குலேட் கன்செப்ஷன். 4, நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், த அசம்ஷன் ஆஃப் மதர் மேரி. இந்த நான்கு கோட்பாடுகளை திரு அவை நமக்கு கற்பிக்கின்றது. இதை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்காக
இதை பின்வருமாறு வரிசைப்படுத்துகின்றேன். ஒன்று, அன்னை மரியாள் அமல உற்பவி. இரண்டாவது, அன்னை மரியாள் கடவுளின் தாய். மூன்றாவது, அன்னை மரியாள் எப்பொழுதும் கன்னி. நான்காவது, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த ஒவ்வொரு கோட்பாடும் அன்னை மரியாவை பற்றிய புரிதலை நமக்கு கொடுப்பதோடு இயேசுவை பற்றிய புரிதலையும் மீட்பு திட்டத்தை பற்றிய புரிதலையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எனவே திரு அவை நமக்கு இதை தன்னுடைய அதிகாரத்தோடு போதித்திருக்கிறது. இதை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, இதை நம்பவும் நம்பி அதன்படி வாழவும் நம்மை அழைக்கின்றது. முதலாவது, அன்னை மரியாவை அமல உற்பவி என்று சொல்கின்றோம். த இமாகுலேட் கன்செப்ஷன் ஆஃப் மதர் மேரி. நம்மில் பலருக்கு சந்தேகம் இருக்கலாம், அன்னை மரியாள் அமல உற்பவி, அதாவது அன்னை மரியாள் பாவ மாசு இன்றி பிறந்தவர். இதை ஆங்கிலத்தில் சொல்லுகிற பொழுது மதர் மேரி இஸ் கன்சீவ்ட் வித்தவுட் ஒரிஜினல் சின் என்று நாம் அழைக்கின்றோம். ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம், அன்னை மரியாள் இயேசுவை பாவ மாசு இன்றி பெற்றெடுத்தார் என்பதுதான் இந்த கோட்பாடா என்று நாம் நினைக்கலாம். அதாவது மதர் மேரி கன்சீவ்ட் ஜீசஸ் வித்தவுட் ஒரிஜினல் சின் என்பதா, அல்லது மதர் மேரி herself is conceived without original sin என்பதா? இந்த விழாவினுடைய பொருள் என்ன என்றால், அன்னை மரியா பாவ மாசு இன்றி அவர் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே கருவாக உருவானார். அன்னை மரியா பாவ மாசு இன்றி பிறந்தார் என்பதைத்தான் இந்த கோட்பாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் அனைவரும் பிறக்கின்ற பொழுது ஜென்ம பாவத்தினுடைய அந்த மாசோடு ஜென்ம பாவத்தை சுமந்தவர்களாக பிறக்கின்றோம். ஆனால் அன்னை மரியா பாவ மாசு அற்றவராக பிறந்திருக்கிறார். பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய கடிதத்தில் நாம் வாசிக்கின்றோம், 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், நாம் அனைவரும் அருள் நிலையை பெற்றிருக்கிறோம் என்று. கடவுள் நம் அனைவருக்குமே அருளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அன்னை மரியாவுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்திருக்கிறார். அந்த அருள் அன்னை மரியாவை பாவ மாசிலிருந்து பாதுகாக்கின்றது. அன்னை மரியா பாவ மாசின்றி பிறப்பதற்கு ஒரு காரணம், கடவுளின் ஒரே மகனாகிய இயேசுவை பெற்றெடுக்க அன்னை மரியாள் தூயவராக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசை. எனவே அன்னை மரியாவை கடவுள் இந்த பாவ மாசு அற்றவராக பிறக்க செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவும் பாவ மாசு அற்ற அன்னை மரியாவிடத்தில் பிறந்ததால் அவரிடத்துல ஒரு பாவமும் இல்லை. அன்னை மரியா பாவ மாசு இல்லாமல் பிறப்பது என்பது மிகவும் அவசியமானதாகிறது. ஏனென்றால் அவர் ஆண்டவராகி இயேசுவை பெற்றெடுக்கின்றார். ஆண்டவராகி இயேசு கடவுள். ஆக அன்னை மரியாள் பாவ மாசு இல்லாமல் பிறந்தார் என்பதோடு மட்டுமல்ல, பாவம் என்பது அவரிடம் இருந்திருந்தால் அவர் இயேசுவை பெற்றெடுக்கிற வாய்ப்பையும் பெற்றிருக்க மாட்டார். எனவே அன்னை மரியாவுடைய வாழ்வு முழுவதிலும் அவர் பாவ மாசு அற்றவராகவே வாழ்ந்திருக்கிறார். இது கடவுளே அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கொடை. எனவே இந்த விழாவிலே நாம் கொண்டாடுவது அன்னை மரியாள் அமல உற்பவி. இந்த விழாவை திருத்தந்தை 9வது பத்திநாதர் தன்னுடைய திருத்தூது மடல் வழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். 1854 டிசம்பர் 8 இந்த விழாவை கொண்டாட அவர் பணித்தார். ஆக அன்னை மரியாள் அமல உற்பவி என்கின்ற விழா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 8 கொண்டாடப்படுகின்றது. இந்த விழா நமக்கு நினைவூட்டுகிற செய்தி, அன்னை மரியாள் பாவ மாசின்றி பிறந்தவர் மட்டுமல்ல, பாவம் செய்யாமல் வாழ்ந்தவர் என்பதையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்னை மரியாவிடத்துல ஜென்ம பாவத்தினுடைய கரைகள் மட்டுமல்ல, எந்த பாவத்தினுடைய கரையும் இல்லை என்பதை திரு அவை நமக்கு உறுதியாக போதிக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற கோட்பாடு, அன்னை மரியா கடவுளின் தாய். மதர் மேரி இஸ் மதர் ஆஃப் காட், அல்லது த டிவைன் மதர்ஹுட் ஆஃப் மேரி என்று இந்த விழாவை நாம் அழைக்கின்றோம். இந்த விழா தொடக்கத்திலே அன்னை மரியாவை பற்றி திரு அவை சிந்தித்த போது எழுந்தது. குறிப்பாக 4வது நூற்றாண்டுகளிலே இந்த இயேசுவை பற்றிய சிந்தனை அல்லது இயேசுவை பற்றிய இறையியலானது வளர்ந்த சமயத்தில் கூடவே வளர்ந்த ஒரு இறையியல் சிந்தனை தான் அன்னை மரியா இறைவனின் தாய் அல்லது கடவுளின் தாய் என்கின்ற கோட்பாடு. இயேசு கடவுளாகவும் மனிதராகவும் ஒரே நேரத்தில் எப்படி இருக்க முடியும் என்கின்ற ஒரு செய்தி, தப்பறையான செய்தி மக்களிடத்தில் பரவுகிறது. அதற்கு விடையாக திரு அவை எஃபேசு கவுன்சிலிலே 431 சொன்னது அன்னை மரியா கடவுளின் தாய் என்று. மதர் மேரி ஆஸ் த தியோடோக்கஸ், அதாவது அன்னை மரியா கடவுளின் தாய். தியோடோக்கஸ் என்றால் த காட் பேரர்,
அன்னை மரியால் கடவுளை தாங்கியவர் என்கின்ற செய்தியை சொல்கின்றது. இயேசுவினுடைய இரண்டு இயல்புகளையும் திரு அவை நிலைப்படுத்தி அது இரண்டும் ஒன்றாக இணைவது இந்த அன்னை மரியா கடவுளின் தாய் என்கின்ற இந்த இறையில் உண்மையில் என்கின்ற கருத்தை திரு அவை நமக்கு வலியுறுத்துகின்றது. இதையே மீண்டுமாக திரு அவை 451 கால்சதோன் என்கின்ற நகரிலே நடந்த பொது சங்கத்தில் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறது. அன்னை மரியா இயேசு என்கின்ற மனிதருக்கு மட்டும் தாய் அல்ல, அல்லது கடவுளாக இருந்த இயேசுவுக்கு மட்டும் தாய் அல்ல, இருவருக்கும் தாய் என்று சொல்லி இருவரும் இயேசு என்கின்ற ஒரு மனிதரில இணைந்து இருக்கிறதை சுட்டிக்காட்டி இந்த இருவருக்கும் தாய் அன்னை மரியாள் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஜனவரி மாதம் முதல் தேதியிலே கொண்டாடுகின்றோம். அன்னை மரியா கடவுளுடைய தாய் என்பது மட்டுமல்ல, அந்த ஆண்டவர் இயேசு சிலுவையில இறக்கிற பொழுது தன்னுடைய சீடரான யோவானை பார்த்து சொல்லுகிறார், இதோ உம் தாய் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னதன் வழியாக அன்னை மரியா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தாயாக இருக்கின்றார். ஆனால் அடிப்படையில் அவர் இயேசுவுக்கு கடவுளுக்கு தாய் என்பதை திரு அவை நமக்கு நினைவூட்டி அதை நம்பவும் அதை நம்முடைய வாழ்வில கடைபிடிக்கவும் அழைக்கின்றது. இப்படி கடவுளால் அழைக்கப்பட்ட அன்னை மரியால் எப்படிப்பட்ட தாயாக இருக்கிறார் என்றால், இந்த தாய் எப்பொழுதும் கன்னியாக இருக்கின்றார் என்கின்ற கோட்பாட்டை திரு அவை கொடுக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற கோட்பாடு மதர் மேரி எவர் வெர்ஜின், அல்லது பெர்பச்சுவல் வெர்ஜினிட்டி ஆஃப் மதர் மேரி, அன்னை மரியால் எப்பொழுதும் கன்னி என்கின்ற அந்த கோட்பாட்டை நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 13:55-56 இருக்கிற அந்த வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே இயேசுவினுடைய சகோதரர்கள் என்று பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உடனே நமக்கு தோன்றும், அப்ப அன்னை மரியாவுக்கு இயேசுவை தவிர மற்ற குழந்தைகள் இருந்தார்களா, இன்னும் நிறைய சகோதரர்கள் இருந்திருக்கிறார்களே, விவிலியம் ஆதாரம் காட்டுகிறதே என்று நாம் நினைக்கலாம். அது போலவே மத்தேயு நற்செய்தி 6:3 இறைவார்த்தையில நாம் பார்க்கின்றோம், இயேசுவினுடைய சகோதரிகள் என்று சொல்லி ஒரு சில பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுவுக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் இருந்திருக்கிறார்கள் அல்லவா என்கின்ற ஒரு ஐயம், ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம். அன்னை மரியா எப்பொழுதும் கன்னி என்று சொல்கிற பொழுது கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாவை சந்தித்து வாழ்த்து செய்தியை, இயேசுவினுடைய பிறப்பை முன்னறிவித்த போது அன்னை மரியா வானதூதரை பார்த்து சொல்கிறார், நான் கன்னி ஆயிற்றே என்று. அன்னை மரியால் இயேசுவின் பிறப்புக்கு முன்பு கன்னி பெண்ணாக இருந்தார் என்பதை இந்த வாக்கியங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இன்னும் நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்த பிறகும் திரு அவை நமக்கு சொல்லுகிறது, பெற்றெடுத்த பிறகும் அவர் கன்னியாக இருக்கிறார். இயேசுவின் பிறப்புக்கு முன்பு மட்டுமல்ல, இயேசுவை பெற்றெடுத்த பின்பும் அவர் கன்னியாகவே இருக்கிறார் என்பதை திரு அவை நமக்கு அறுதியிட்டு உறுதியோடு சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த சகோதரர் சகோதரிகள் இவர்கள் யார் என்கின்ற கேள்வி நமக்கு எழலாம். யூத பாரம்பரியத்திலே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயோ தந்தையோ தங்களுடைய பிள்ளைகளில் ஒருவரை இழக்கிற பொழுது அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற பொறுப்பு அடுத்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வருகிறது. அதாவது இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு ஒருவேளை இயேசுவுக்கு சகோதரரோ சகோதரிகளோ இருந்திருந்தால் அன்னை மரியாவை அவர்கள் தங்களுடைய பராமரிப்பிலே வைத்திருந்திருப்பார்கள். ஆனால் நமக்கு விவிலியம் மிகவும் தெளிவாக சுட்டி காட்டுகிறது, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே உயிர் விடுவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுள் ஒருவரான யோவானை பார்த்து சொல்லுகிறார், யோவான் இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லுகிறார். அன்னை மரியாவை பார்த்து சொல்லுகிறார், அம்மா இதோ உன்னுடைய மகன் என்று. அப்படி என்றால் இயேசு ஒருவரை தவிர அன்னை மரியாவுக்கு வேறு குழந்தைகள் இல்லை என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஆக அன்னை மரியா இயேசுவை மட்டுமே பெற்றெடுத்தார் என்கின்ற அந்த உண்மையை இந்த கோட்பாடு நமக்கு தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுவதோடு இயேசுவை பெற்ற பொழுதும் பெறுவதற்கு முன்பாகவும் பெற்ற பின்பும் அன்னை மரியால் கன்னியாகவே இருந்தார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த கோட்பாட்டை லேட்ரன் கவுன்சில், அதாவது லூத்தரன் பொது சங்கத்தில அன்னை மரியாவை பற்றிய விவாதத்தில திரு அவையானது முன்மொழிந்தது. அன்னை மரியாவினுடைய கன்னிமைக்கு எந்த பழுதும் ஏற்படாமல் கடவுள் அவரை தன்னுடைய தாயாக ஆக்கி கொண்டார், சொந்தமாக்கி கொண்டார் என்பதை திரு அவை கற்பிக்கின்றது. இதையே கத்தோலிக்க திரு அவை கோட்பாடு எண் 499-507 நாம் பார்க்கின்றோம். இயேசு மட்டுமே அன்னை மரியாவினுடைய ஒரே மகன் என்றும் மற்ற சகோதரர்கள் என்பதெல்லாம் அவர்களுடைய உறவினர்கள் என்று சொல்லியும் அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக அன்னை மரியால் எப்பொழுதும் கன்னியாக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் நம்பவும் விசுவாசிக்கவும் அவரிடத்தில் ஜெபிக்கவும் நம்மை திரு அவை அழைக்கின்றது.
அன்னை மரியாவை பற்றிய கோட்பாடுகளுள் நான்காவதாக நாம் பார்ப்பது அன்னை மரியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பது. இதை நாம் த அசம்ஷன் ஆஃப் மதர் மேரி என்று சொல்லுகின்றோம். திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், அங்கே ஒரு பெண் தோன்றுகிறார். அவர் நிலவை தன்னுடைய ஆடையாக அணிந்திருக்கிறார். அவருடைய காலுக்கு கீழே 12 விண்மீன்கள் இருக்கின்றன என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இந்த பெண்ணினுடைய உருவம் வேறு யாரும் அல்ல, அன்னை மரியாள் என்பதை திரு அவை நமக்கு உறுதியோடு கற்பிக்கின்றது. இருக்கின்ற நான்கு கோட்பாடுகளில் இந்த கோட்பாடுதான் காலத்தில் பிந்தியது. அதாவது 1950 ஆண்டு இந்த கோட்பாடானது நமக்கு சொல்லப்பட்டது. இந்த கோட்பாட்டை திருத்தந்தை 12 பத்திநாதர் 1950 ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தேதி அறிவித்தார். இயேசுவினுடைய விண்ணேற்புக்கும் அன்னை மரியா விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்குமான வித்தியாசம் நமக்கு நிறைய இருக்கின்றது. இயேசு அவரே உயிர் பெற்று விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கடவுள். ஆனால் அன்னை மரியா இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவரை ஆண்டவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டார். இது நாமும் ஒரு நாள் இப்படி அன்னை மரியாவை போல உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதனுடைய ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. இப்படியாக அன்னை மரியா இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது உங்களைப் போல என்னைப் போல ஒரு சராசரியான மனிதராக வாழ்ந்தார். நம்மை போலவே அவரும் இறந்தார். இன்றைக்கு அவர் விண்ணகத்திலே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று திரு அவை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்னை மரியா இந்த உலகில் வாழ்ந்த போது மட்டும் மக்களுக்காக பரிந்து பேசவில்லை, இன்னும் கூட நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதையும் திரு அவை உறுதியாக நம்புகிறது. யோவான் நற்செய்தி 2 நாம் பார்க்கின்றோம், காணா ஒரு திருமண நிகழ்விலே ரசம் தீர்ந்து போனவுடன் அன்னை கன்னிமரியால் இயேசுவிடத்திலே பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் விண்ணகத்திலே பரிந்து பேசுகிறார் என்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் திரு அவை நமக்கு போதிக்கின்றது. கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைக்கல்வி எண் 922 நாம் பார்க்கின்றோம், இந்த அன்னை மரியால் நாம் அடையவிருக்கின்ற மறுவாழ்வுக்கான ஒரு முன் அடையாளம். அதாவது மதர் மேரி இஸ் த எஸ்கட்டாலஜிக்கல் சைன் ஆஃப் த சர்ச் என்று திரு அவை நமக்கு கற்பிக்கின்றது. இப்படியாக அன்னை மரியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கின்ற இந்த மறை உண்மையை, இந்த கோட்பாட்டை திரு அவை நமக்கு கற்பிக்கின்றது. இந்த நான்கு கோட்பாடுகளையும் அடிப்படையாக வைத்து கொண்டு நாம் அன்னை மரியாவை உற்று நோக்குகிற பொழுது அன்னை மரியா கடவுளால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அன்னை மரியால் கடவுளுடைய தாயாக இருக்கின்றார். அந்த அன்னை கன்னிமரியால் எப்பொழுதும் கன்னியாக இருக்கின்றார். அந்த அன்னை கன்னிமரியாளிடத்திலே பாவ மாசு இல்லை. அந்த அன்னை கன்னிமரியாவை கடவுள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கின்ற இந்த கருத்துக்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த வகுப்பிலே நாம் அன்னை மரியாவை பற்றி நான்கு கோட்பாடுகளை விளக்கமாக பார்த்தோம். திருச்சி மறை மாவட்டம் மறைக்கல்வி பணிக்குழு வழங்குகிற திருமறை சுவடி ஜெபம் கேள்வி பதில் விளக்கம் வழியாக அன்னை மரியாவை பற்றி இன்று நாம் கற்றுக்கொண்டோம். மேலும் கூட அன்னை மரியாவை பற்றிய இன்னும் ஒரு சில செய்திகள், ஜபமாலையை நாம் ஏன் ஜபிக்க வேண்டும், அல்லது ஜபமாலையில் இருக்கக்கூடிய மறை உண்மைகள், இதை பற்றிய காரியங்களை இன்னும் வருகிற அடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம்.